இந்த அரசின் முதல் அறிவிப்பினை உங்கள் அனுமதியோடு இந்த அவைக்கு அறிவிக்க விரும்புகிறேன் விதி எண் நூற்றி பத்தின் கீழ் அறிவிக்கும் முதல் அறிவிப்பை தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் என்பதாண்டு காலம் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு உழைத்த போராளி கலைஞர் அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் அறிவிப்பாக அமைந்துள்ளதை நினைத்து நான் மட்டுமல்ல இந்த அரசே பெருமைப்படுகிறது உலகெங்கிலும் தமிழர்களுக்கெல்லாம் தமிழினத் தலைவர் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் முத்தமிழறிஞர் கலை உலகத்தினருக்கு என்றும் கலைஞர் தமிழ்நாட்டின் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் இந்திய அரசியலை வழிநடத்திய அரசியல் ஞானி இந்த அவைக்கு என்றும் நிரந்தர உறுப்பினர் எங்களை எல்லாம் உருவாக்கிய தலைவர் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளின் உள்ளத்தில் குடியிருக்கும் மாண்பாளர் இது மட்டுமல்ல இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் என் பாதை சுயமரியாதை பாதை தமிழின நலன்காக்கும் பாதை தமிழ் நெறிகாக்கும் பாதை தந்தை பெரியாரின் பாதை பேரறிஞர் அண்ணாவின் பாதை அறவழி பாதை அமைதி பாதை ஜனநாயக பாதை இதில் பயணித்தால் மரணமே வரும் என பயமுறுத்தினாலும் அந்த பாதையில் இருந்து மாற மாட்டேன் என்று இறுதி வரை உறுதியோடு வாழ்ந்தவர்தான் கலைஞரவர்கள் எண்பது ஆண்டுகள் பொது வாழ்க்கை எழுபது ஆண்டுகள் திரைத்துறை எழுபது ஆண்டுகள் பத்திரிகையாளர் அறுபது ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் ஐம்பது ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவர் என்று வாழ்ந்த காலம் முழுவதும் வரலாறாக வாழ்ந்தவர் கலைஞரவர்கள் நின்ற தேர்தலிலெல்லாம் வென்ற தலைவர் அவராக மட்டும்தான் இருக்க முடியும் குளித்தலையில் போட்டியிட்டு பதிமூணு சட்டமன்ற தேர்தலிலும் குனியாத தலை கலைஞருடைய தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என மொத்தம் பதிமூணு முறை இந்த சட்டமன்றத்திற்கு போட்டியிட்டு பதிமூணு முறையும் வெற்றி வாய சூடிய வெற்றி நாயகன் கலைஞரவர்கள் தோல்வி அவரை தொட்டதே இல்லை வெற்றி அவரை கைவிட்டதே இல்லை அவர்தான் கலைஞர் இந்தியாவில் இப்படி ஒருவர் இருந்தது கிடையாது இனி ஒருவர் அவரிடத்தை அரசியல் களத்தில் யாரும் பிடிக்கவும் முடியாது என்று போற்றத்தக்க பெருமை உடையவர் கலைஞர் அவர்கள் பேரங்க அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது அன்று முதன் முதலில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றார் கலைஞர் அதன் பின்னர் பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு என மொத்தம் ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழ் மொழியின் மேன்மைக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ் சமுதாய மக்களின் கல்வி அறிவியல் சமூக பொருளாதார அரசியல் எழுச்சிக்கும் வழிவகுக்கும் மகத்தான திட்டங்களையும் சட்டங்களையும் உருவாக்கி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தமிழ்நாட்டை வளர்ச்சி பெற்ற முன்னணி மாநிலமாக்கியதில் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் பங்கு ஈடு இணையற்றது இன்று நாம் பார்க்கும் நவீன தமிழ்நாடு கலைஞர் உருவாக்கிய தமிழ்நாடு கனவு நகரங்களை சிலர் உருவாக்குவார்கள் கலைஞரவர்கள் தான் கனவு மாநிலத்தையே உருவாக்கிய மகத்தான சிற்பி நான் முதலமைச்சராக கோட்டையில் இருந்தாலும் அங்கிருந்தபடியே குடிசைகளை பற்றிய சிந்திப்பவன் என்று முதல் முறை ஆட்சிக்கு வந்தப்போ முதலமைச்சர் கலைஞரவர்கள் சொன்னார்கள் சமுதாய சீர்திருத்த வளர்ச்சிப் பணிகள் சமதர்ம போக்கு இவை மூன்றையும் தான் தன்னுடைய ஆட்சியின் இலக்கணமாக முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தான் ஆட்சி நடத்தினார்கள் அனைத்து துறைகளும் ஒரு சேர வளர்ந்தது அன்னை தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதி ஒன்றிய அரசில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு உரிமை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சட்டம் மகளிருக்கு சொத்தில் சம உரிமை என்ற சட்டம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்களுக்கான சமூக நிதி உரிமைகள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட ஏழாயிரம் கோடி கடன் ரத்து சென்னை தரமணிகள் டைடல் பார்க் சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் சிப்காட் சிட்கோ தொழில் வளாகங்கள் உருவாக்கம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உருவாக்கியது நமக்கு நாமை திட்டம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அவசர ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு சேவை அறிமுகம் இலவச மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மினி பஸ்களை கொண்டு வந்தது உழவர் சந்தைகள் அமைத்தது ஏழை பெண்களுக்கு திருமண உதவி கைம்பெண்கள் மறு நிதி உதவி கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி ஆகிய திட்டங்கள் பல்லாயிரம் கோயில்களுக்கு திருப்பணிகள் அரசு வேலைவாய்ப்புகளை பெண்களுக்கு முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்காக முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு இலவச எரிவாயு இணைப்போடு கூடிய எரிவாயு அடுப்புகள் வழங்குதல் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் அமைத்தல் அனைவரும் இணைந்து வாழ சமத்துவ புறங்கள் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியது உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் இணைத்தது நுழைவுத் தேர்வு ரத்து மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கியது சேலம் உருக்காலை சேலம் புதிய ரயில்வே மண்டலம் நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் கூட்டு கூட்டுக்குடிநீர் திட்டம் ராமநாதபுரம் கூட்டுக்குடி திட்டம் தெற்காசியாவிலே மிகப்பெரிய அளவில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆகியவை உருவாக்கும் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் ஆகியோருக்கு மறுவாழ்வு ஏராளமான பல்கலைக்கழகங்கள் மருத்துவக் கல்லூரிகள் கலை அறிவியல் கல்லூரிகள் உருவாக்கியது இப்படி நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பிதான் முதலமைச்சர் கலைஞர் திருக்குவளை என்ற குக்கிராமத்திலிருந்து கிளம்பிய ஒரு இளைஞனுக்கு தமிழ்நாட்டை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்ற கனவு இருந்தது ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது திருவள்ளுவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகிய மூவரும் அவருக்கு மூச்சு காற்றாக இருந்து செயல்பட வைத்தார்கள் இந்த மூவரது கனவுகளை நிறைவேற்றும் மாமனிதராக கலைஞர் செயல்பட்டார் இலக்கியத்திற்குள் போனால் அவரது சங்கத் சங்கத்தமிழும் தொல்காப்பிய பூங்காவும் தென்றலாய் வீசுகிறது கதைக்குள் பயணித்தால் பொன்னர் சங்கரும் தென்பாண்டி சிங்கமும் உருமுகிறது திரையுலகை பார்த்தால் அவரது பராசக்தியும் மனோகராவும் பூம்புகாரும் மின்னுகிறது நாடகத்துக்குள் நுழைந்தால் தூக்குமேடையும் மேடையும் சேரன் ஷேரன் செங்குட்டு ஒழிக்கிறது அவரது சிறப்பு திறமைகளுக்கு சான்றாக வள்ளுவர் கோட்டமும் குமரியில் நூற்றி முப்பத்தி மூணு வள்ளுவர் சிலையும் எழுந்து நிற்கிறது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாட புத்தகம் வேண்டுமா அவரது உரைகள் இருக்கிறது பத்திரிகையாளர்களுக்கு இலக்கணம் வேண்டுமா அவர் நடத்திய முரசொலி விரிகிறது அரசியல்வாதிகளுக்கு அரிச்சு உடை வேண்டுமா அவரது கடிதங்களும் நெஞ்சுக்கு நீதியும் இருக்கிறது அரசியல் களத்தில் பார்த்தால் அவரால் உருவாக்கப்பட்ட நாங்கள் இருக்கோம் அது மட்டுமல்ல தன்னை வசைப்பாடியவர்களையும் வாழ்த்தியவர் அவர் இப்படி கடந்த அரை நூற்றாண்டு காலத்தின் நிரந்தர தலைப்புச் செய்தியாக இருந்த கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் ஏழாம் நாள் நிரந்தர ஓய்வுக்கு சென்று விட்டார் ஓய்வெடுக்க சென்றார் என்று நான் சொன்னாலும் கூட அவர் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு ஏராளமான விதை கொடுத்துவிட்டுத்தான் ஓய்வெடுக்க சென்றிருக்கிறார் நான் மறைந்தால் ஓய்வெடுக்காமல் உழைத்தவன் இதோ ஓய்வு கொண்டிருக்கிறான் என்று நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே எழுதச் சொன்ன மக்கள் தொண்டர் அவர் அண்ணா நீ இருக்கும் இடம் யான் வரும் வரையில் இரவலாக ஒரு இதயத்தை தந்திடண்ணா நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால் வைப்பேன் அண்ணா என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உறுதிமொழி எடுத்தவர் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சோ லட்சம் தொண்டர்களின் எஃகு இதயத்தை நம்பி நாம் கொடுத்த வாக்கை நம்முடைய உடன்பிறப்புகள் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு உறுதிமொழி தந்த உடன்பிறப்பு தலைவர் அவர் அவர் பேரறிஞர் அண்ணாவுக்கு கொடுத்த வாக்கை அவரது தம்பிமார்களாகிய நாங்கள் காப்பாற்றினோம் இப்படி தன்னை தந்து இந்த தாய் நாட்டை உருவாக்கிய தமிழ்நாட்டு தலைவர் கலைஞரவர்கள் ஆற்றிய அரும்பணிகளை போற்றும் விதமாக அவரது வாழ்வின் சாதனைகளை சிந்தனைகளை மக்களும் வருங்கால தலைமுறையும் அறியக்கூடிய வகையில் நவீன படங்களுடன் சென்னை காமராஜர் சாலை அண்ணா நினைவிட வளாகத்தில் ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் முப்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு நினைவிடம் அமைக்கப்படும் என இந்த மாமன்றத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்